வணக்கம், வெல்கம் டு மீரா ரமேஷ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வாழைத்தண்டு கூட்டு அண்ட் லெமன் ரசம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வாழைத்தண்டு கூட்டுக்கு வாழைத்தண்டு ஒரு கப், பாசிப்பருப்பு ஒரு கப் போட்டு வேக வச்சுருக்கேன், குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு கப் தேங்காய், ஜீரகம் ஒரு டீஸ்பூன், பச்சை மிளகாய் ஒரு நாலு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இது நெக்ஸ்ட்டு வானலில் நம்ம கடுகு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன மெத்தட்ன்றதை பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு லெமன் ரசம் தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம். இது ஈய பாத்திரம் ரசம் வைக்கிறதுக்கு. இதில் நம்ம இன்னைக்கு புளி யூஸ் பண்ண போகிறதில்ல. இதில் என்னென்ன போட்டிருக்கேன்னா, தக்காளி ரெண்டு நம்பர், கருவேப்பிலை ஒரு கொத்து, மஞ்சள் தூள், உப்பு, பெருங்காய கட்டி போட்டிருக்கேன். ஒரு அரை டம்ளர் இதில் தண்ணி விட்டு கொதிக்க விட போகிறோம். நெக்ஸ்ட்டு தண்ணி கொதிக்கும் போதே பச்சை மிளகாய் இஞ்சி போட்டுடலாம். இது இஞ்சி லெமன் ரசம். ஸோ அதுக்கு தேவையான ஒரு லெமன் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கொத்தமல்லி தூவரத்துக்கு வச்சுருக்கேன். பச்சை மிளகாவும் இஞ்சியும் இதில் போட்டாச்சு, நல்லா கொதி வரட்டும். அதுக்கப்புறம் பருப்பு தண்ணி சேர்த்துடலாம். சொல்ல மறந்துட்டேன், ஒரு கால் கப் பருப்பு, துவரம் பருப்பு வேக வச்சு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது வாழைத்தண்டு கூட்டுக்கு ஒரு கடாயில் ஒரு டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச வாழைத்தண்டு பாசிப்பருப்பு இதில் சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு, கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க. இப்போது வாழைத்தண்டு ஒரு கப், பாசிப்பருப்பு ஒரு கப் வேக வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து கடாயில் சேர்த்துடலாம். வாழைத்தண்டு பாசிப்பருப்பு சேர்த்தாச்சு வேக வச்சது. தேவையான அளவு மஞ்சள் தூள், உப்பு, பெருங்காயத்தூள் போட்டு நல்லா கொதிக்கி வரட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுத சேர்த்துடலாம். இந்த ஸ்டேஜில் தேங்காய் விழுது சேர்த்துடலாம். ரசம் நல்லா கொதி வந்துட்டுருக்கு, இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். நம்ம பருப்பு தண்ணி விட்டுட்டு லெமன் புழிஞ்சிடலாம். இப்போது அரைச்சி வச்ச தேங்காய் விழுது சேர்த்தாச்சு. தேங்காய் ஒரு கப், பச்சை மிளகாய் ஒரு மூணு, ஜீரகம் கொஞ்சம், இஞ்சி சேர்த்துருக்கேன். எல்லாமே அரைச்சி இப்போது இதில் விட்டாச்சு. இது எல்லாமே சேர்ந்து ஒரு கொதி வந்தால் ஆஃப் பண்ணிடலாம். இது சாதத்தோட நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம், இல்லை சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம். இப்போது வாழைத்தண்டு கூட்டு நல்லா கொதி வந்துட்டுருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழைத்தண்டு ஒரு கப், பாசிப்பருப்பு ஒரு கப் போட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க, இல்லை தனியாகவும் நீங்கள் கடாயில் வேக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு என்னென்ன அரைக்கணும் அப்படின்னா, தேங்காய் ஒரு கப், பச்சை மிளகாய் ஒரு மூணு, இஞ்சி ஒரு சிறிய துண்டு, ஜீரகம் வந்து ஒரு டீஸ்பூன் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை தாளிச்சிட்டு இந்த வேக வச்ச பாசிப்பருப்பு வாழைத்தண்டை போட்டு அரைச்ச தேங்காய் விழுதையும் போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டா, ஆல்ரெடி இது பாயில் ஆனதுனால ரொம்ப கொதிக்க வேண்டாம், கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இது வந்து ரொம்ப நல்லது. வாழைத்தண்டு கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கிறவங்க அடிக்கடி எடுத்துக்கலாம், கல் வெளியில் வந்துடும். ஸோ உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த வாழைத்தண்டு. ஸோ அடிக்கடி சேர்த்துக்கலாம், கிட்னியில் கல் உள்ளவங்க, அந்த சிறுநீர் தொற்று உள்ளவங்க, இவங்கெல்லாம் வந்து இந்த வாழைத்தண்டு, வாழைக்காய் இதெல்லாம் ரொம்ப சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. இப்போது ரசம் நல்லா கொதி வந்துட்டுருக்கு, இப்போது பருப்பு தண்ணி மட்டும் விட்டுடலாம். வாழைத்தண்டு கூட்டு நல்லா கொதி வர ஆரம்பிச்சிச்சு, இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவிடலாம். ஸோ நம்ம வாழைத்தண்டு கூட்டு ரெடி. இப்போ கொதி வந்துட்டுருக்கு ரசம். நல்லா கொதி வந்தவுடனே ரசப்பொடி சேர்த்துடலாம். ஒரு ரெண்டு டீஸ்பூன் ரசப்பொடி சேர்க்க போகிறேன். ஒரு ரெண்டு டீஸ்பூன் ரசப்பொடி எடுத்து வச்சுருக்கேன், இப்போது சேர்த்துடலாம். இப்போது ரசப்பொடி சேர்த்தாச்சு, நல்லா கொதி வரட்டும். அதுக்குள்ளார இன்னொரு சின்ன கடாயில் நம்ம கடுகு ஜீரகம் தாளிச்சிடலாம்.
இப்போ ரசம் நல்லா கொதி வந்துருச்சு. நம்ம கடுகு ஜீரகம் தாளிச்சதை இதில் போட்டுடலாம். இப்போ ரசம் நல்லா கொதி வந்துருச்சு. கொத்தமல்லி தூவிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டுடலாம். ஒரு எலுமிச்சம்பழம் இதில் புழிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம அதில் சேர்த்துடலாம், இல்லாட்டி கசப்பு வந்துடும். இதில் கொத்தமல்லி சேர்த்தாச்சு. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து எலுமிச்சம்பழம் ரசத்தை இதில் பிழிஞ்சு விட்டுட்டா லெமன் ரசம், ஜிஞ்சர் லெமன் ரசம் தயார். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஜீரண சக்தியை கொடுக்கும், இம்யூனிட்டி கொடுக்கும். ஸோ இந்த கொரோனா டைமில் சொல்லிகிட்ருப்பாங்க ஜிஞ்சர் சேர்த்துக்கோங்க, லெமன் சேர்த்துக்கோங்கன்னு. ஸோ அடிக்கடி நம்ம வாரத்தில் ஒரு 3 நாளாவது ஜிஞ்சர் லெமன் சேர்த்துக்கிட்டால் நமக்கு இம்யூனிட்டி, நோய் எதிர்ப்பு சக்தி நல்லாவே வரும். இப்போது இந்த லெமனை சேர்த்துடலாம். இப்போது லெமன் சேர்த்தாச்சு. ஸோ ஜிஞ்சர் லெமன் ரசம் தயார். வாழைத்தண்டு கூட்டு தயார். இன்றைக்கி எல்லாமே ஹெல்த்தி டிஷ். வாழைத்தண்டு கூட்டு, ஜிஞ்சர் லெமன் ரசம் ரெடி. எல்லாமே ஹெல்த்தியானது, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.